ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உஷாஸ் லைஃப் ஸ்டைல் இன் நியூசிலாந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஜுகினின்னு ஒரு வெஜிடபிள் இருக்குது. அது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப நாள் கழித்து தான் நான் வாங்க ஆரம்பித்தேன். அதில் இப்போ வந்து சட்னி, கூட்டு, பொரியல் எல்லாமே நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சோ வகை தான். இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த வெள்ளரிக்காய் சைஸ் அளவு தான் இருக்கும். இதில் நிறைய நீர் சத்து இருக்குது. இதை வந்து நம்ம ஊர் சைடில் வந்து நம்மளோட ஆன்லைன் ஆப்பில் எல்லாம் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி ஆப்பில் எல்லாம் வந்து இது கிடைக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். இதில் உள்ள மருத்துவ குணங்கள்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. இது இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம பிரைனை வந்து ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்குமா. அண்டு வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து டயபெட்டிஸுக்கு ரொம்ப நல்லது. நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோலாகவும் கம்மியாகவும் வச்சுக்குமா. ஸோ அதனால் இது தெரிஞ்ச பிறகு இந்த காயை வந்து எப்படியாவது வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சிடணும். அப்படின்னா ஒரு நாள் சட்னியாக செஞ்சேன் அப்படின்னா மறுநாள் வந்து ஏதாவது கூட்டு, ஏதாவது பொரியல் அந்த மாதிரி செஞ்சிருவேன். அப்படி ஒரு பொரியல், ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுருக்கேன் நான். அது ரொம்பவும் சிம்பிள். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 minutes தான். ஏன்னா இது வந்து நீர்ச்சத்து காயங்கிறதுனால ரொம்பவும் பிஞ்சியாக இருக்கும். அது வேகமாக வெந்துடும். 15 minutes நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 15 minutes தான் ஆகும் இதுக்கு. நீங்கள் வந்து இந்த கண்டிப்பாக இந்த கூட்டத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூட்டுக்கு வந்து நான் 4 காய் ஜுகினி எடுத்துக்கிட்டேன். அதை தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் தேவையான அளவு மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா வந்து நான் வந்து 1 teaspoon சீரகம், 1 சிட்டிகை பெருங்காய பவுடரு, தேவையான அளவு உப்பு. நான் வந்து மசாலா பொடி வந்து நம்ம வீட்டு சாதாரண வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் மசாலா பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வந்து சில்லி பவுடர், கோரியாண்டர் பவுடர், சீரக பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸை ஒரு கடாயில் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண அந்த ஜுகினியை அண்ட் ஆனியன் இதையும் எடுத்துக்கிட்டு, இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம 1 teaspoon அளவு, நம்ம வந்து 1 tablespoon அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 tablespoon நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கையாலேயே வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பிசைஞ்சு கொடுத்துடலாம். உங்கள் கை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பூனால் கலரி விட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு, இது ஏற்கனவே நீர்ச்சத்து காயங்கிறதுனால 50 ml தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் தான் வேகும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம திறந்து பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் வந்து நம்ம வந்து தண்ணி வேணும்னா கொஞ்சோளம் திரும்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப மூடி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு வந்து நம்ம வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே வந்த காய். அதுக்கு பிறகு நம்ம இதை வந்து ஒரு போலில் மாற்றிட்டு நம்ம வந்து தாளித்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. தோல் சீவாமையும் செய்யலாம், பட் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தோல் சீவிட்டு தான் செய்வேன். இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். நான் ஒன்றா இனி வந்து அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து அஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு, ஏற்கனவே நம்ம சீரகம் போட்டிருக்கோம் அதனால் போட வேண்டியதில்லை. கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். அவ்வளோதான். வெரி சிம்பிளுங்க. இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த காயை வந்து எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே உங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும். இந்த கூட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.